வணக்கம், நான் ஜெயங்கொண்ட சோழன் விஜய். இன்றைக்கி நம்ம ஜெயங்கொண்டத்துலேருந்து ரொம்ப பக்கத்தில் இருக்கிற அழகர் கோயில் அப்படிங்கிற ஒரு கோயிலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கோயில் முழுக்க முழுக்க வித்தியாசமான வழிபாடுகளை கொண்டது. வாங்க, இப்போ அந்த கோயில் எங்கே இருக்குது, எப்படிப்பட்ட வித்தியாசமான ஒரு வழிமுறைகளை கொண்டதுங்கிறத ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது கங்கை கொண்ட சோழபுரம். இந்த கோயிலை பற்றி தெளிவாக நான் வீடியோ போட்டிருப்பேன், நம்ம சேனலில் போய் பாருங்கள். இப்போ நான் போயிட்டுருக்க ஊர் பேர் சலுப்பை. கங்கை கொண்ட சோழபுரத்துலேருந்து வடக்கு திசையில் சுமார் 8 கிலோமீட்டர் தூரத்தில் சலுப்பை அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்குது. இந்த ஊரில் ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு கோயில் ஒன்று இருக்குது, ரொம்ப வித்தியாசமான வழிபாடு. இந்த இடத்துல சாளுக்கிய படைகளை சோழ படைகள் ஜெயித்ததுனால அது ஞாபகார்த்தமாக சாளுக்கிய குல நாசினி அப்படிங்கிற பெயரை இந்த ஊருக்கு வச்சாங்க. காலப்போக்கில் சலுப்பை அப்படின்னு மாறிடுச்சு. இந்த கோயிலுடைய பெயர் என்னென்னா துறவு மேல் அழகர். துறவுனா கிணறு அப்படின்னு ஒரு பொருள் உண்டு. இதுதான் அந்த கோயில். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இந்த கோயில் வரலாறு என்னென்னா, சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு முனிவர் கையில் கலசத்தோடு இந்த ஊருக்கு வராரு. அப்போது பக்கத்தில் பெருமாள் கோயில் இருக்கிறதா கேள்விப்படுறாரு. கையில் இருக்க கலசத்தை கீழே வைக்கக்கூடாதுங்கிறது தான் அவருடைய குறிக்கோள். அதனால் பக்கத்தில் இருக்கிற ஒரு கிணத்துல அந்த கலசத்தை மிதக்க விட்டுட்டு பெருமாளை தரிசனம் பண்ணுறதுக்காக போகிறாரு. அந்த சமயத்தில் 2 பெண்கள் தண்ணி இறைக்கலான்ட்டு கிணத்துக்கு வந்திருக்காங்க. குடத்தை தூக்கி கிணத்துல போடுறப்போ அந்த கலசத்தில் பட்டு சத்தம் கேட்டிருக்கு. என்னடா சத்தம் கேட்குது அப்படின்ட்டு 2 பெண்களும் கிணத்தை எட்டி பார்க்குறப்ப, அப்போ ஒரு பெண் தாமரையாகவும் ஒரு பெண் எலுமிச்சம்பழமாகவும் மாறிடுறாங்க. இதை ஞான திருஷ்டியில் தெரிஞ்சுக்கிட்ட அந்த முனிவர் வேகமாக வந்து கலசத்தை எடுத்துகிட்டு போயிடலான்னு நினச்சி கலசத்தை எடுக்க முயற்சி பண்ணுறது அவரால் முடியல. சரி, இதுக்கு மேலே இந்தமாரி ஒரு அசம்பாவிதம் நடக்கக்கூடாது அப்படின்னு கிணத்தை மூடிட்டு அதுக்கு மேலேயே உட்காந்து தவம் பண்ண ஆரம்பிச்சிடறாரு. அப்படியே சமாதி நிலையும் அடைஞ்சிடறாரு. இதுதான் அந்த கோயிலோட வரலாறு. இந்த கோயிலோட சுற்றுப்பிரகாரத்தில் குலதெய்வங்களான வீரபத்ரர், முனியன், மதுரை வீரன் போன்ற தெய்வங்களும் வைக்கப்பட்டிருக்கு. இந்த கோயிலோட வழிபாடு அரு உருப வழிபாடு, அதாவது கடவுளை வந்து ஒளி வடிவில் வழங்கணும் அப்படிங்கிறத வலியுறுத்தும் விதமாக தான் இந்த கோயில் இருக்கும். வள்ளலார் வர்றதுக்கு பல வருஷங்களுக்கு முன்னாடியே ஒளி வழிபாட்டை மேற்கொண்டது தான் இந்த கோயில். பெண்கள் உள்ளே வர்றதுக்கு அனுமதி இல்லை. அவரோட சன்னிதானத்துலேருந்து 50 அடி தொலைவில் இருந்து தான் வழிபடணும். இந்த முனிவர் கூட யானையும் குதிரைகளும் வந்ததுக்கு நினைவாக தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இவ்வளோ பெரிய குதிரை சிலை வைக்கப்பட்டிருக்கு. சாளுக்கிய நாட்டை ஜெயிச்சதற்கு அடையாளமாக சாளுக்கிய நாட்டிலிருந்து கொண்டு வரப்பட்ட துர்கை அம்மனை இங்கே தெய்வமாக வழிபட்டுருக்காங்க. இந்த துறவு மேல் அழகரை சிவபெருமானாக நினச்சி இந்த ஊர் மக்கள் வழிபட்டுட்டு வந்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தை மாதத்தில் பொங்கல்லேருந்து 3வது நாள், அதாவது கருநாள் அன்னைக்கு இந்த கோவிலுக்கு விழா எடுத்து மிகவும் விமரிசையாக ஜெயங்கொண்டத்துக்கு அருகில் இருக்கிற அனைத்து ஊர் மக்களும் வந்து கொண்டாடுவாங்க. இந்த கோயிலுக்கு சொந்தமான ஏரி ஒன்று பின்னாடி இருக்குது. அந்த ஏரியில் குளித்தா எல்லா நோயும் குணமாகும் அப்படின்னு அந்த காலத்துலேருந்து நம்பப்பட்டு வந்துட்டுருக்கு. இன்னமும் அந்த முனிவர் கிணத்துல அமர்ந்து தவம் பண்ணிட்டு இருக்கிறதா இந்த ஊர் மக்களால் நம்பப்பட்டிருக்கு. அவர் தவத்துக்கு எந்த விதமான இடையூறு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த கோயிலேருந்து கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் சுற்றுலாவில் தான் ஊர் மக்கள் வசித்து வந்துட்டுருக்காங்க. இந்த கோயிலை பற்றி மேலும் தெரிஞ்சுக்கணுன்னா என் பிளாகரோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பாருங்கள். ஆசியாவிலேயே மிக பழமையான பெரிய யானை சிலை இந்த ஊரில் தான் இருக்குது. அதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.